வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12th ஸ்டாண்டர்டோட பைத்தான் போர்ஷன்ல 6th லெசன்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்ன க்வெஸ்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் தி ஃபிபோனாசி சீரியஸ். முதல்ல ஃபிபோனாசி சீரியஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். ஃபிபோனாசி சீரியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி இன்னொரு நம்பர், புதுசாக ஒரு நம்பரை நம்ம ஜெனரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சீரியஸ் தான் ஃபிபோனாசி சீரியஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது 0, 1 காமன். இந்த 0 ஒன்னையும் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் வரணும் 1. அடுத்தது இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 1 2 பண்ணணும். அடுத்தது 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 ஆட் பண்ணிங்கன்னா 5 ஆட் பண்ணிங்கன்னா 8 ஆட் பண்ணிங்கன்னா 13 ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 21, கரெக்டுங்களா? அப்போது முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் வரணும். அடுத்த நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் நான் கண்டுபிடிக்கணுன்னா 21 ஆட் பண்ணணும். அப்போ 34 வரணும் அடுத்த நம்பர், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை டேர்ம் கேட்குறீங்களோ அத்தனை டேர்ம் வரைக்கும் இந்த சீரியஸை இந்த மாதிரி ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி நியூ நம்பரை ஜெனரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ஃபிபோனாசி சீரியஸ். இப்போ இதில் எனக்கு இந்த 0 காமன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு நம்பர் வந்து காமனாக இருக்கணும், 0 அப்போ நான் இந்த ரெண்டு நம்பரை முதல்ல இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1. நீங்கள் ஏ தான் வைக்கணும்னு இல்லை, ஐ ஈக்குவல் டு 0, ஜே ஈக்குவல் டு 1 கூட வச்சுக்கலாம். வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் எது வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஏல வச்சுட்டேன். இப்போ ரெண்டு நம்பர், முதல் ரெண்டு நம்பரை எடுத்துட்டேன். அதே போல் இது எத்தனை நம்பர் வரைக்கும் வேணும், இதுவும் இன்ஃபினிட்டி டைம் போயிட்டே இருக்கும். கடைசியில் நீங்கள் எந்த நம்பரில் முடிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் யூசர்கிட்ட கேட்குறேன். எத்தனை டேர்ம் வேணும், 1, 2, 3, 4, 5. இப்போ நான் 5 கொடுத்தேன்னா 1, 2, 3, 4, 5 நம்பர் வரைக்கும். 10 கொடுத்தேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த நம்பரோட ஸ்டாப் பண்ணிக்கும். 20 கொடுத்தேன்னா இந்த மாதிரி 20 நம்பர் வரைக்கும் கேல்குலேட் பண்ணி போட்டுகிட்டே போகும், சரிங்களா? ஸோ அதுதான் எது அப்படின்னு கேட்குறேன். ஹவு மெனி டேர்ம்ஸ் யூ வாண்ட் டு பிரிண்ட் தி சீரியஸ், அதை நான் எதில் வாங்கிக்கிறேன், எண்டில் வாங்கிக்கிறேன். நான் இப்போவுமே இதுக்கு சின்ன நம்பராக கொடுத்துக்கிறேன், ஏன்னா எக்ஸ்பிளனேஷனுக்கு சின்ன நம்பராக கொடுத்தா தான் சீக்கிரம் புரியும், சீக்கிரம் என்னால் சொல்ல முடியுன்றதுனால நான் இப்போ 5 கொடுத்தேன் அப்படின்னா இந்த மெசேஜ் வந்த உடனே அது எதில் வாங்கி அசைன் பண்ணிக்கும், எண்ணில் அசைன் பண்ணிக்கும். அப்போது எண்ணில் 5 இருக்குது, ஏலியும் பிலியும் 0, 1 இருக்குது. பிரிண்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல நான் சொன்னேன் இந்த ரெண்டு நம்பரும் காமன், அப்போ என்னோடய சீரியஸில் இந்த ரெண்டு நம்பரை அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். a, end = t, b, end = t. ஏன் அப்படின்னா, ஏல இருக்கிற 0 பிரிண்ட் பண்ணிவிட்டு end = t கொஞ்சம் ஒரு 5 தள்ளி அதுக்கப்புறம் பியை பிரிண்ட் பண்ணோம். பியில் என்ன இருக்குது, 1. பியை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 தள்ளி கர்சரிங்க வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது லூப் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இதுவுமே நிறைய டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கணும் இல்லையா. நான் செய்கிறது ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஆட் பண்ணி அடுத்த நம்பரை கொடுக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணி அடுத்த நம்பரை கொடுக்கறதுன்றது தான் ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸை நான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறேன் அப்படின்றதுனால லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். லூப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2, n + 1. இப்போ எண்ணுக்கு அவங்க 5 கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி 5 வேணும்னு சொன்னேன் இல்லையா, 1, 2, 3, 4, 5 இதோடையே முடிச்சிக்கணும். அதில் நான் இந்த லூப்புக்குள்ளே என்ட்ராக ஃபார் லூப்புக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டேன், ஏவையும் பிஐயும் பிரிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த 2 போயிடும். இந்த 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எத்தனை டேர்ம் இருக்குது, 3 தான் எனக்கு வேணும். அதே போல் நான் 10 கொடுத்தனாலுமே, இந்த 10 வேணும்னு கொடுத்தனாலுமே நான் இந்த லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே எத்தனை டேர்ம் முடிஞ்சிடுது, 2 முடிஞ்சிடுது, இந்த 2 கழிச்சிடணும், மீதி இருக்கிற 8 தான். ஸோ அப்போ நீங்கள் 5 கொடுத்தாலும் 2 கழிச்சிடணும், 10 கொடுத்தாலும் 2 கழிச்சிடணும். அதுதான் நான் இங்கே 2 ஸ்டார்ட் பண்ணுறேன், 2, n + 1. இந்த n + 1 ஏன் கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நான் 10 கொடுத்தேன்னா 10 முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும் ஃபார் லூப், 9 முடிஞ்சிடும், 10 வரைக்கும் போகாது. ஸோ அதனால 10 + 1 கொடுத்தோம் அப்படின்னா, 1 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அந்த 10 வரைக்கும் போகும். ஏன்னா ஸ்டார்டிங் நம்பரும் எண்டிங் நம்பரும் எப்போ சேம் ஆகுதோ அப்போ வெளியில் வந்துடும். இப்போ 9 வரைக்கும் போகும்போது இதுவும் 9, இதுவும் 9, இங்கேயும் 9, இங்கேயும் 9 ஆச்சுன்னா அது வரைக்கும் சேம் நம்பர் வரைக்கும் முடிச்சுட்டு வெளியில் வந்துடும். 10 ஆகும்போது தப்பாயிடும், சரியா? அதனால 10 + 1 கொடுத்தீங்கன்னா 10 வரைக்கும் போகும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரும்போது ஐயில் 2 எடுத்து இனிஷியலைஸ் பண்ணிக்கும். கீழே வரும்போது பாருங்கள் c = a + b.
சின்ற ஒரு நியூ வேரியபிளில் ஏல இருக்கிற ஜீரோவையும் பியில் இருக்கிற ஒன்னையும் ஆட் பண்ணி நான் எதுக்கு வைக்கிறேன், சியில் வைக்கிறேன். ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்னு தான் வரும். அடுத்தது ஆட் பண்ணி முடித்த உடனே பிரிண்ட் பண்ணிடுறேன் சியை. சி கமா எண்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டி. அப்போ சி கமா அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே நான் நீங்கள் ஜீரோவும் ஒன்றும் பிரிண்ட் பண்ணிட்டேன், ஏல இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும். இப்போ சியில் இருக்கிறதுன்னு சொல்லும்போது சியிலையும் என்ன இருக்குது, ஒன்றுன்னு தான் இருக்குது. இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ஸ்பேஸ் தள்ளி இங்கே தானே கர்சர் வெயிட் பண்ணோம், ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணிவிடும். மறுபடியும் பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் பாருங்கள் எண்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு அஞ்சு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் இங்கேயே வெயிட் பண்ணும். ஸோ இந்த லைனை முடித்தாச்சு, இந்த லைனையும் முடித்தாச்சு. அடுத்தது நான் இந்த ரெண்டு லைன் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் இந்த ரெண்டு லைன் கொடுக்கலன்னா மறுபடியும் இந்த ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்னுன்னு திரும்ப ஆட் பண்ணி ஒன்னே தான் கொடுத்துட்ருக்கோம். இது மாறணும்ல. இப்போ என்கிட்ட என்னோடய சீரியஸில் மூணு நம்பர் வந்துச்சு, அப்போ இந்த ஜீரோவை விட்டுடணும், அடுத்த ரெண்டு நம்பரை தானே எடுக்கணும். அப்போ இந்த ஜீரோவை விட்டுட்டு அடுத்த நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. இப்போ ஏ ஈக்குவல் டு ஜீரோ இருந்தது, ஏல என்ன இருந்தது, ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்த உடனே ஏல இருக்கிற ஜீரோ போயிடும். பியில் என்ன இருந்தது, ஒன்று இருந்தது. பி ஈக்குவல் டு சின்னு கொடுத்தோடனே என்ன ஆகுது பாருங்கள், இப்போ ஏ ஈக்குவல் டு பினா பியில் இருக்கிற ஒன்று இங்கே போயிடும், அப்போ ஜீரோ போயிடும். பி ஈக்குவல் டு சி அப்படின்னா இந்த சியில் இருக்கிற ஒன்று இங்கே வரும், இந்த ஒன்று போயிட்டு மறுபடியும் ஒன்றுனே தான் வரும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கிளியராக தான் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் வச்சேன், சியை பிரிண்ட் பண்ணிட்டேங்க. பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே சியில் இருக்கிற நம்பரை எடுத்துன்னு வந்து நான் பிக்கும் பியில் இருந்த நம்பரை ஏக்கும் அசைன் பண்ணணும். அதனால தான் முதல்ல ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்தேன். பியில் இருக்கிற ஒன்று ஏக்கு போயிடும். பி ஈக்குவல் டு சினா சியில் இப்போ ஆட் பண்ண புது நம்பரை பிக்கு வந்துடும். அப்போது ஏலேருந்து ஜீரோவை ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு இடத்துலையுமே ஒன்று ஒன்றுன்னு வந்துச்சு பாருங்கள். இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. சீரியஸில் ஏலையும் ஒன்று பியிலையும் ஒன்று. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் லூப்பை தேடி போகும்போது ஐயோட மதிப்பு மூணு ஆகும். மூணை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ சியில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், ஒன் ப்ளஸ் ஒன்று டூ. இந்த பழைய ஒன்று போயிட்டு டூ அப்படின்னு அசைன் ஆகும். பழைய ஒன்று போயிட்டு டூன்னு அசைன் ஆகும், உள்ளே வரும். மறுபடியும் பிரிண்ட்டு சி அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரிண்ட் ஆகும், ஏற்கனவே சியில் ஒன்று இருந்தது பிரிண்ட் ஆச்சு, இப்போ புதுசாக என்ன நம்பர் வந்திருக்கு பிரிண்ட்டு சின்னு ஒன்று ரெண்டு பிரிண்ட் ஆகும். ரெண்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு ஸ்பேஸ் தள்ளி இங்கே கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வரும் மறுபடியும் ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. இப்போது ஏல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது இல்லையா, இங்கே பிலேயும் என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த ஒன்று போயிட்டு மறுபடியும் இந்த ஒன்று புதுசாக இங்கே வரும். பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லும்போது இந்த லைனுக்கு சியில் என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்போ இந்த ஒன்று போயிட்டு ரெண்டு இங்கே வரும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கிளியராக தான் சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணி சியில் வச்சேன், சியை பிரிண்ட் பண்ணிட்டேங்க. பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே சியில் இருக்கிற நம்பரை எடுத்துன்னு வந்து நான் பிக்கும் பியில் இருந்த நம்பரை ஏக்கும் அசைன் பண்ணணும். அதனால தான் முதல்ல ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்தேன். பியில் இருக்கிற ஒன்று ஏக்கு போயிடும். பி ஈக்குவல் டு சினா சியில் இப்போ ஆட் பண்ண புது நம்பரை பிக்கு வந்துடும். அப்போது ஏலேருந்து ஜீரோவை ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு இடத்துலையுமே ஒன்று ஒன்றுன்னு வந்துச்சு பாருங்கள். இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. சீரியஸில் ஏலையும் ஒன்று பியிலையும் ஒன்று. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் லூப்பை தேடி போகும்போது ஐயோட மதிப்பு மூணு ஆகும். மூணை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ சியில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், ஒன் ப்ளஸ் ஒன்று டூ. இந்த பழைய ஒன்று போயிட்டு டூ அப்படின்னு அசைன் ஆகும். பழைய ஒன்று போயிட்டு டூன்னு அசைன் ஆகும், உள்ளே வரும். மறுபடியும் பிரிண்ட் சி அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரிண்ட் ஆகும், ஏற்கனவே சியில் ஒன்று இருந்தது பிரிண்ட் ஆச்சு, இப்போ புதுசாக என்ன நம்பர் வந்திருக்கு பிரிண்ட் சின்னு ஒன்று ரெண்டு பிரிண்ட் ஆகும். ரெண்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு ஸ்பேஸ் தள்ளி இங்கே கர்சர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே வரும் மறுபடியும் ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. இப்போது ஏல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது இல்லையா, இங்கே பிலேயும் என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த ஒன்று போயிட்டு மறுபடியும் இந்த ஒன்று புதுசாக இங்கே வரும். பி ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லும்போது இந்த லைனுக்கு சியில் என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்போ இந்த ஒன்று போயிட்டு ரெண்டு இங்கே வரும். அப்போ என்னோடய இதில் பாருங்கள், ஏழு ஒன்று வந்துச்சு, பியில் ரெண்டு வந்துச்சு. என்னோடய சீரியஸில் பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு நம்பர் என்ன, ஒன்று ரெண்டு தான். அப்போ ஒன்று ரெண்டு நீங்கள் மாறிடுச்சா, மாறினதுக்கப்புறம் மறுபடியும் மேலே லூப் போகும். ஐயோட மதிப்பு ஒன்று ஆட் ஆகும், ஒன்று ஆட் ஆச்சுன்னா மறுபடியும் உள்ளே வரும். உள்ளே வந்தால் இப்போ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ சிக்கு என்ன வரும், ஏவையும் பியும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ த்ரீ. இந்த டூ போயிட்டு த்ரீன்னு வரும். மறுபடியும் த்ரீயை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும்போது ஐயோட மதிப்பு ஒன் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நான் எண்ணுக்கு ஃபைவ் தான் கொடுத்தேன் அப்படின்னா ஐயோட மதிப்பு ஃபைவ் ஆகும்போது, இங்கே ஃபைவ் ஆகும்போது என்ன ஆகும், ஃபைவ்க்கு உள்ளே வந்துடும். பாருங்கள் ஃபைவ் டேர்ம்ஸ் வந்துருச்சு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்.
இப்போ ஐயோட மதிப்பு 6 ஆகும். ஆக்சுவலாக 6 ஆச்சுன்னா 6,6 என் ப்ளஸ் 1 என்னோட மதிப்பு 5, 5 ஒன்றை கூட்டணும்னா 6. அப்போ இங்கே ரேஞ்சில் என்ன ஆகும், 6,6 சொல்லும்போது கண்டிஷன் தப்பு. எண்டிங் ரேஞ்சை விட ஸ்டார்டிங் ரேஞ்சு சின்னதாக இருக்கணும், சின்னதாக இருந்தால் தான் லூப் உள்ளே வரும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் தப்பு. தப்பாச்சுன்னா இந்த 4 லைனை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்து பார்த்தோன்னா நம்ம எத்தனை டேர்ம் கேட்டோமோ அத்தனை டேர்ம் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம 5 டேர்ம்ஸ் கேட்டோம், 5 டேர்ம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. 10 டேர்ம்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா 10 வரைக்கும் இதே போல் தான், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும், பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரெண்டு நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும், சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போய் மறுபடியும் ஆட் பண்ணும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக என் வரைக்கும் போயிட்டே இருக்கும். என் மீன்ஸ் நீங்கள் எத்தனை நம்பர் கேட்குறீங்களோ அத்தனை நம்பர் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பைத்தான் புக்கில் இருக்கிற 6வது லெசனில் இருக்கக்கூடிய கொஷினுக்கான ஆன்சரை, ஃபிபோனாசி சீரியஸை ரொம்ப தெளிவாக பிரிண்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.